எனவே இந்த ஊடகத்துறை அதே போன்று இந்த பாராளுமன்றத்தினுடைய சபை இந்த இரண்டையும் ஒட்டியதாக சில விடயங்களை பேசுவது பொருத்தம் என்று நினைக்கின்றேன். இன்று 18ஆம் நூற்றாண்டை பொறுத்தளவில் அதிகமான கப்பல்களையும் கப்பல் துறைமுகங்களையும் கொண்டவர்கள் தான் உலகத்தின் ஜாம்பவான்கள் என்ற ஒரு கருத்து இருந்தது. 19ஆம் நூற்றாண்டை பொறுத்தளவிலே அதிக விமான தளங்களை கொண்டவர்கள் உலகத்தின் ஜாம்பவான்கள் என்கின்ற நிலை இருந்தது. 20ஆம் நூற்றாண்டிற்கு பின்னரான நிலை எப்படி என்றால், ஊடகங்கள் யார் வசம் அதிகமாக இருக்கின்றனவோ அவர்கள்தான் இந்த உலகத்தின் ஜாம்பவான்கள் என்பதை பறைசாற்றி நிற்கின்றன. இதற்கு எமது நாடு மாத்திரமல்ல, முழு உலகமுமே ஒரு அத்தாட்சியாக இருக்கின்றது. வால் ஸ்ட்ரீட்டில் எடுக்கப்படுகிற தீர்மானங்கள், அங்கே இருக்கின்ற தொலைக்காட்சி நிறுவனங்கள் தீர்மானிக்கின்றவர் தான் அந்த அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக கூட வர முடியும் என்கின்ற நிலை காணப்படுகிறது. அதுபோன்று இந்த ஊடகத்துறை இன்று விரும்பியவர்களை ஒரு அரசாங்கத்திற்கு கொண்டு வருவதற்கும் ஆட்சியில் இருந்து தூக்கி எறிவதற்கும் ஊடகத்துறை மிக முக்கிய காரணமாக இருக்கின்றது. கடந்த ஆட்சி காலத்தில் கூட நாங்கள் பார்த்திருக்கின்றோம், இந்த ஆட்சி காலத்திலும் தொடர்வதை பார்க்கின்றோம். ஊடகத்துறையினால், ஊடகங்களினால் பொறுப்புமிக்க செய்திகள் சொல்லப்படுவது விடுத்து பொறுப்பற்ற விதத்திலே பரப்பப்படுகின்ற செய்திகள் மக்களை சென்றடைகிற போது அந்த செய்திகளை நம்புவதன் அடிப்படையில் பிழையான பொருள்களோடு ஒன்று மக்கள் இருக்கின்றார்கள். அது மிக ஆபத்தான ஒரு நிலை என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஆரம்பத்தில் உங்களுக்கு தெரியும், கடந்த தேர்தலுக்கு முன்பான காலகட்டத்திலும் கூட இந்த ஊடகத்துறை வாயிலாக கொண்டு செல்லப்பட்ட விடயங்கள் மிக பிழையான விடயங்கள், இனவாத ரீதியான கருத்துக்கள், அவைகள் உண்மைகள் போலவே சொல்லப்பட்டன. மருத்துவ ரீதியாக நமக்கு தெரியும், டாக்டர் சாஃபியினுடைய விடயத்தை இங்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். அது மிக பிழையான ஒரு பொய்யான ஒரு தகவல். அந்த தகவலை எல்லா துறையினருமே அதை ஒரு முக்கியமான ஒரு விடயமாக, ஒரு வைத்தியரால் ஒரு மீண்டும் பிள்ளை பிறக்காதவாறு கருத்தரிப்பை செய்ய முடியும் என்பதான ஒரு விடயத்தை மிக பொய்யாக சொன்னார்கள். அந்த குற்றச்சாட்டை மிக உண்மையான குற்றச்சாட்டு என்பது போல ஊடகங்கள் கொண்டு சென்றன. அதே போன்றுதான் கொத்தரொட்டிக்குள் இருக்கின்ற இந்த கர்ப்பத்தடை மருந்து போன்ற பல விடயங்களையும் இங்கு எடுத்துச் சொல்ல முடியும். மிக பிழையான தப்பான விடயங்கள் இந்த ஈஸ்டர் தாக்குதலை ஒட்டி கூட பிற பொய்யான பரப்புரைகள் பரப்பப்பட்டன. எனவே இந்த பொய்யான பரப்புரைகளை ஊடகங்கள் மக்களிடம் கொண்டு செல்கிற போது அந்த பரப்புரைகளை நம்பிய மக்கள் பிழையான வழியில் செல்கின்ற நிலைமைகள் காணப்படுகின்றன. எனவே இந்த ஊடகத்துறைக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. வியட்நாம் யுத்தம் நடைபெற்ற போது ஒரு போட்டோகிராஃபர் எடுத்த ஒரு புகைப்படம் அந்த வியட்நாம் யுத்தத்தை நிறுத்திய வரலாறுகள் உண்டு. எனவே ஊடகத்துறை ஒரு சரியான சமூகத்தை உருவாக்க வேண்டிய, அதே நேரத்தில் ஒரு நாட்டை சரியான திசையில் கொண்டு செல்வதற்கான வாய்ப்பினை வழங்கக்கூடிய பொறுப்புடன் கூடிய ஊடகத்துறை இன்று அவ்வாறு நடக்கின்றதா என்றால் இல்லை. அதே போன்றுதான் இந்த பாராளுமன்றத்திற்குள்ளும் நாம் பார்க்கிற போது பாராளுமன்ற உறுப்பினர்கள் மிகப்பெரும் பொய்கள் இங்கே கட்டவிழ்த்து விடுகிறார்கள். பண பரிமாற்றம் தொடர்பான விடயங்கள் ஒரு சக பாராளுமன்ற உறுப்பினருடைய சிறப்புரிமையை மதிக்கக்கூடிய அளவுக்கு கூட இங்குள்ள பாராளுமன்ற உறுப்பினர்களில் பலர் இல்லை என்பது வேதனைக்குரிய ஒரு விடயம். எனவே எதை பேச வேண்டும் என்பதில் ஒரு வரையறை இங்கே கிடையாது. எதையும் பேசலாம், எந்த பொய் குற்றச்சாட்டையும் சொல்லலாம் என்கின்ற ஒரு நிலை இங்கே காணப்படும். இந்த பாராளுமன்றத்திற்குள் நாம் வந்து 2.5 வருடங்கள் ஆகிவிட்டன. பாராளுமன்றத்தில் பல கமிட்டிகள் இருக்கின்றன. இந்த கமிட்டிகள் அனைத்துமே வினைத்திறனாக இருக்கின்றதா, இயங்குகின்றதா என்றால் இல்லை. பப்ளிக் பெட்டிஷன் கமிட்டி என்பது பற்றி மக்களிடம் மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது. பப்ளிக் பெட்டிஷன் கமிட்டியிலே எங்களுடைய முறைப்பாடுகளை செய்தால் தீர்வு கிடைக்கும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்களூடாக விண்ணப்பம் செய்யப்படுகின்றன. நாங்களும் செய்யப்பட்ட விண்ணப்பம் இங்கே பாராளுமன்ற அவையிலே வேகமாக வருமா என்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அது வருவதாகவே இல்லை. இது போன்று பல விடயங்களை நாம் எடுத்து பார்க்கிற போது இங்கே பாராளுமன்ற குழுக்கள் என்கின்ற விடயங்கள், கன்சல்டேட்டிவ் கமிட்டி என்கிற விடயம், டிசிசி, நாங்கள் பாராளுமன்றத்துக்கு வெளியிலே ஜனாதிபதியால் டிசிசி என்று நாங்கள் பல கூட்டங்களுக்கு எடுக்கப்படுகின்ற எந்த ஒரு கூட்டத்தில் எடுக்கப்படுகிற ஒரு தீர்மானங்களும் ஒரு தீர்மானம் ஒரு முடிவை தருவதாக இல்லை, வெறுமனே காலம் கடத்துகின்ற விடயங்களாகவே இருப்பது என்பது வேதனைக்குரிய ஒரு விடயம். இந்த பாராளுமன்றம் என்பது சட்டத்தை ஆக்குகின்ற சபை என்பது உயர் மதிப்பு மிக்க சபையாக இருக்க வேண்டுமாக இருந்தால் இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு நகர்விலும் அர்த்தம் இருக்க வேண்டும். இங்கே உருவாக்குகின்ற கமிட்டியில் எடுக்கப்படுகிற தீர்மானங்கள், கோப்புழு கோப்பா குழு ஊடாக எவ்வளவு பேருடைய ஊழல்கள் வெளிவந்தன, எவ்வளவு மோசடிகள் சம்பந்தமான ரிப்போர்ட்டுகள் வந்தன, என்னவாக இருக்கின்றன, அதற்கு என்ன முடிவு எட்டப்பட்டிருக்கிறது என்கிற போது
நடைமுறைகளை பார்க்கின்றோம். இவ்வாறு மலினமான வார்த்தைகளை பேசுபவர்கள், அத்துமீறி நடப்பவர்களுக்கு அந்த தலைமை ஆசனத்தில் அமர்வதற்கான தகுதி இல்லை என்கிற விடயம் இந்த நிலையியல் கட்டளையில் மாற்றம் பெற வேண்டும். அவ்வாறு இல்லாமல் நிலையியல் கட்டளை ஒரு புறமாக இருக்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாண்டோண்டித்தனமாக எப்படி எனும் நடக்கலாம் என்கின்ற நிலைமை இருக்குமாக இருந்தால் இந்த சபைக்கும் இந்த நிலையியல் கட்டளைக்கும் இங்கு உருவாக்கப்படுகின்ற குழுக்களுக்கும் அர்த்தம் இருக்காது என்பதை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. உடனுக்குடன் செய்திகளை பெற்றுக்கொள்ள யூடிவியின் யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பெல் ஐக்கானை அழுத்தவும்.